2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நீட் பயிற்சியில் சேர்ந்த முகேஷுக்கு சுமார் 2 மாதம் மட்டுமே பயிற்சி அளிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து நீட் பயிற்சி குறைபாடு காரணமாக கட்டணத்தை திருப்பித் தர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கையா செய்தியாளர் வெங்கடேஷ். வெங்கடேஷ், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம். திருவாரூர் அருகே புலிவளம் பகுதியை சேர்ந்தவர் செல்வதுரை. இவரது மகன் முகேஷ். இவர் கடந்த 2020 ஆகஸ்ட் மாதம் சென்னையில் உள்ள ஆகாஷ் அகாடமி என்ற அந்த அறக்கட்டளை மூலம் நடத்தப்படும் நீட் பயிற்சி முகாமில் சேர்ந்துள்ளார். இதுல வந்து நீட் பயிற்சிக்காக 3 தவணையாக 73,797 ரூபாய் பணம் கட்டியிருக்காரு. இந்த நிலையில கொரோனா காரணமா ஆன்லைன் மூலம் நடத்தப்பட்டு வந்த வகுப்பு செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு நிறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முகேஷின் தந்தை வந்து ஆகாஷ் அகாடமியிடம் தொலைபேசியில கேட்டபோது அவர்கள் சரியான முறையாக பதிலளிக்கல. இதனையடுத்து திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைநீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை ஆணைய தலைவர் சக்கரவர்த்தி விசாரித்து வந்த நிலையில் தற்போது ஆகாஷ் அறக்கட்டளை தரப்பில் வந்த மாணவர் முகேஷ் பெரும்பாலான ஆன்லைன் வகுப்புகளை புறக்கணித்து வந்துள்ளார். எனவே அவ்விதிகளின்படி அவருக்கு பாடம் நடத்தப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்திருக்காங்க. இதனையடுத்து ஆணைய தலைவர் மாணவர் முகேஷ் வந்து முகேஷ் பயிற்சிக்கான முழு கட்டணத்தை செலுத்தி உள்ளதுனால அவருக்கு பயிற்சி பெற்ற நாட்களுக்கான தொகையை பிடித்தம் செய்து கொண்டு மீதி பணத்தை அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் விதிகளின்படி மாணவர் முகேஷுக்கு வழங்கப்பட வேண்டிய பயிற்சி தொடர்பான புத்தகங்களும் வழங்கப்படவில்லை. இது அறக்கட்டளை அந்த அறக்கட்டளை மூலமும் நடத்தப்படும் ஆகாஷ் அகாடமியும் குறைபாட்டை காட்டுகிறது என தெரிவித்து மாணவர் முகேஷுக்கு இழப்பீடாக 25,000 ரூபாய் வழக்கு செலவாக 10,000 அறக்கட்டளை உடனடியாக வழங்க வேண்டும் என ஆணைய தலைவர் வந்து உத்தரவிட்டுள்ளார். சக்கரவர்த்தி அண்மை தகவலுக்கு நன்றி வெங்கடேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.